வணக்கம், இது பீப்புள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோவில் ஷால் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஷால் பார்த்தீங்களான்னா ஃபியூச்சர் டென்ஸில் ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணுறதுக்கு வில் மாதிரியே இந்த ஷாலை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் முன்னாடியெல்லாம். சப்ஜெக்ட் ஐ அண்டு வி, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் நான் நாம் அப்படின்னு சொல்கிற இடங்களில் மட்டும் ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம ஷாலை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மற்ற சப்ஜெக்ட்ஸு ஹி ஷி இட் யூ தே இதுக்கெல்லாம் நம்ம வந்து வில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடியெல்லாம். இப்போ இல்லை. இப்போ பார்த்தீங்களான்னா எல்லா இடங்கள்லையுமே ஹி ஷி இட் யூ வி தே ஐ எல்லாத்துக்குமே நம்ம வில்லே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மாடர்ன் இங்கிலீஷில். ஸோ மாடர்ன் இங்கிலீஷில் நம்ம சாதாரண ஸ்டேட்மெண்ட்டில் ஷாலை பார்க்கவே முடியறதில்ல, ரொம்ப ரேர். இந்த ஷாலை யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ இது என்ன மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னா, இப்போ வி ஷால் கம் டுமாரோ அப்படின்னா நாம நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இதே இடத்துல நம்ம வில் யூஸ் பண்ணுறப்போ இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வி வில் கம் டுமாரோ, நாளைக்கு நாம் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஷால் யூஸ் பண்ணுறப்போ சில இடங்கள் அது மே மாதிரியான ஒரு அர்த்தத்தையும் அது கொடுக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த ஷாலை லீகல் டாக்குமெண்ட்ஸில் நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஷுட்டுங்கிற அர்த்தத்தில், கண்டிப்பாக செய்யணும், மேண்டேட்ரி அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம வந்து ஷாலை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனதுனால ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்குது, இன்னொரு பக்கம் கண்டிப்பாக செய்ய வேணுங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. ஸோ ரொம்ப கான்ட்ரடிக்டாக இருக்குது, நிறைய கன்ஃபியூஷன் வருதுன்றதுனால 2010 யூஎஸ்ஏல ஒரு ஆக்டே கொண்டு வந்துட்டாங்க, ஷால் இனிமே வேண்டாம், அதுக்கு பதிலாக ஷுட் இல்லைன்னா மஸ்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாதாரணமாக ஸ்டேட்மெண்ட்ல இப்போ ஷாலை பார்க்கவே முடியறதில்ல, அதனால நம்ம சாதாரண ஸ்டேட்மெண்ட்ல ஷாலை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. வேற எங்கே இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா க்வெஸ்சன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த இடங்கள்ல க்வெஸ்சன்ஸ்ல இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சஜஷன் சொல்றதுக்கு, அட்வைஸ் கேட்கறதுக்கு, நான் அப்படி பண்ணலாமா, இதுக்கு நான் என்ன செய்யலாம், இந்த மாதிரி அட்வைஸ் கேட்கறதுக்கு. அடுத்தது ஆஃபர் பண்ணுறதுக்கு, நான் ஹெல்ப் பண்ணவா, இதை செய்யவா உங்களுக்கு, இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறதுக்கு நாம இதை வந்து க்வெஸ்சனை கேட்குறோம் இல்லையா, இந்த மாதிரி க்வெஷன்ஸ்ல எல்லாம் நாம வந்து ஷாலை யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக சப்ஜெக்ட் ஐ கூடையும் வி கூடையும் மட்டும் நம்ம ஷாலை யூஸ் பண்ணுவோம். ஷாலை, ஷால் வி, இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி க்வெஷ்சன்ஸ் கேட்போம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமே. இப்போ சஜஷன்ஸ் சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், ரொம்ப ஹாட்டாக இருக்குல்ல, வெளில வேணா நின்று பேசலாமா அப்படி கேட்குறோம் நம்ம. ஷால் வி கோ அவுட்சைட் அண்ட் டாக், shall we go outside and talk. இப்ப அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்றீங்க, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நான் நாளைக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படி கேக்குறோம் நம்ம. shall I call you tomorrow, shall I call you tomorrow. இப்ப அதே மாதிரி வெளியில போறோம், ஏய் ரொம்ப லாங்கா இருக்கும் போல இருக்கே, ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கும் போல இருக்கே, நம்ம வேணா ஆட்டோல போவோமா, shall we take an auto. இப்ப நம்ம கிளம்புறது ஒரு 7:30 கிளம்பலாமா, shall we leave at 7:30. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுடைய சஜஷனை, நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் அப்படின்னா அந்த இடங்கள்ல நம்மளுடைய சஜஷனை சொல்றதுக்கு நாம இந்த மாதிரி பொலைட்டா ஷால் வச்சு நம்ம சொல்றோம், கேட்குறோம். அடுத்தது பார்த்தீங்களான்னா ஆஃபர்ஸ், உனக்கு இந்த ஹெல்ப் நான் பண்ணவா, உனக்கு இதை நான் செய்யவா, இந்த மாதிரி கேட்கறதுக்கு. வெயிட்டரா இருக்கும் போல இருக்கே பேக், நான் வேணா தூக்கிட்டு வரவா, shall I carry your bag, வாங்க எல்லாரும் சாப்பிடலாமா, shall we all have lunch. இப்போ அதே மாதிரி ரொம்ப வேர்க்குது, ஃபேன் போடவா, shall I switch on the fan. ஒரு கால் வருது ஒருத்தவங்களுக்கு, அவங்க பேச போறாங்க ஃபோன்ல, நான் வேணா சவுண்டை குறைக்கவா, இப்போ டிவி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நான் வேணா சவுண்டை குறைக்கவா, shall I turn down the volume. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் பண்றதுக்கு நாம ஒரு ஹெல்ப் பண்றேன்னு நாமளா முன் வர்றப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஷாலை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்களான்னா அட்வைஸ் கேட்கறதுக்கு அடுத்தவங்க கிட்ட, நிறைய சாதம் மிஞ்சி போச்சு, அதை வச்சு என்ன செய்யலாம், there is plenty of leftover rice, what shall I do. இப்படி நாம கேட்கலாம். இப்போ எனக்கு ரொம்ப பல்லு வலியா இருக்கு, நான் வந்து க்ளோ ஆயில் யூஸ் பண்ணலாமா, I have a toothache, shall I use glow oil. இப்படி கேட்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து அட்வைஸ் கேட்குறோம் மற்றவங்க கிட்ட, இது இப்படி பண்ணலாமா செய்யலாமா இந்த மாதிரி. அடுத்தது பாருங்க, ரொம்ப எறும்பா இருக்குது, இதெல்லாம் போக்கணும்னா நான் என்ன செய்யலாம், what shall I do to get rid of the ants. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஷாலை யூஸ் பண்ணுறோம், இப்பயும் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்படி இப்போ நாம எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் ஷாலுக்கு பதிலாக வில் போட ஆரம்பிச்சிட்டோமே, இந்த மாதிரி க்வெஷன்ஸ்லையும் ஷாலுக்கு பதிலாக நம்ம வில்லையே யூஸ் பண்ணலாமா. இங்கே ரெண்டு க்வெஷன்ஸ் இருக்குது, ரெண்டுமே ஒரே மாதிரி க்வெஷன்ஸ். ஒரு க்வெஷனில் ஷால் இருக்குது, இன்னொரு க்வெஷனில் வில் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஷால் வி பி தேர் அட் அபவுட் 6:30 அப்படி ஒரு க்வெஷன் இருக்குது, வில் வி பி தேர் அட் அபவுட் 6:30 அப்படின்னு செகண்ட் க்வெஷன் இருக்குது. ரெண்டுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா. இப்போ நாம சொன்னோம் ஷாலை யூஸ்
ஷாலை யூஸ் பண்ணுறப்போ சஜஷன் இல்லைனா ஒரு ஆஃபர் இல்லைனா ஒரு அட்வைஸ் இந்த மாதிரி இடங்களில் நம்ம ஷால் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சஜஷன் மாதிரி, நம்ம ஒரு 6:30 அங்கே வரலாமா, நம்ம ஒரு 6:30 அங்கே இருக்கலாமா, ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு தான் ஷால் வி பி தேர் அட் அபவுட் 6:30 அப்படின்னு நம்ம கேட்போம். பட் வில் வச்சு சொல்கிறப்போ ஒரு டவுட்டு, 6:30 அங்கே இருப்போமா, அந்த மாதிரி வில் வி பி தேர் அட் அபவுட் 6:30, ஸோ அந்த மாதிரி அர்த்தத்தில் நம்ம வில்லை யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக சஜஷன் சொல்கிறதுக்கு, அட்வைஸ் கேட்கறதுக்கு, ஆஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஷாலை ஐ கூட வி கூட யூஸ் பண்ணுறது தான் பொருத்தமாக இருக்கும். அந்த இடங்களில் நம்ம வந்து வில் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஷாலை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.